சினிமாப்பட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஏஜென்ட் கண்ணாயிரம் காரி இந்த ரெண்டு படத்துடைய விமர்சனம் பார்க்க போகிறோம். ஏஜென்ட் கண்ணாயிரம் இந்த படத்தில் சந்தானம் நடிச்சிருக்காரு. மனோஜ் பீதா அப்படிங்கிறவ வந்து இயக்கிருக்காரு. விஜய் டிவி புகழ், ரெடின் கிங்ஸ்லே இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்டு யுவன் சங்கராஜா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஏஜென்ட் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு சந்தானம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரே வந்து செல்ஃபாக ஏஜென்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏஜென்ட் ஆகிறாரு. போலீஸ்கிட்டலாம் போய் கேட்குறாரு. போலீஸ்காரங்க வந்து அதுக்கு செமி சாய்க்கிறதுல, அதனால் இவரே வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு க்ரைமு நடக்கிற விஷயங்கள் இதெல்லாமே வந்து இவரே கண்டுபிடிச்சி அப்படியே ஏஜென்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர் வந்து கேசஸ்க்காக மக்கள்கிட்டலாம் வந்து விளம்பரப்படுத்தி உங்களுக்கான பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பையன் வந்து எனக்கு பால் புட்டி காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். சரி, போனையோட ஃபோட்டோ இருந்தால் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறதா இருக்கட்டும். ஒரு இடத்துல போயிட்டு மக்கள்கிட்ட ஒரு க்ரைம் சீனை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவர் வந்து பதில் கேட்டிருப்பாரு. அதுக்கு பதிலும் சொல்லியிருப்பாரு. நான் வந்து பதில் சொல்லிட்டேன், எனக்கு 90 ரூபா இருந்தால் கொடுங்க, கறி வாங்கணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவார். உடனே சந்தானம் ரசம் சாதம் வச்சு குடிச்சிக்கோ, காசு இல்லை இப்போ அப்படின்னு சொல்கிற டைலாக்காக இருக்கட்டும். ரொம்ப ஏஜென்ட் 1000 ஃபீஸ் 2000 அப்படின்னு சொல்கிறது, அது மாதிரி அங்கங்கே வந்து ஆட்கள் கூட பழகும் போது அந்த காமெடி அந்த கவுண்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக சந்தானம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி ஒவ்வொரு சீன்லேயுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த இம்ப்ரூவைசேஷன் தான் இந்த படம் பார்க்கும்போது ஓரளவுக்கு எங்கேஜாக கரெக்டாக அங்கங்கே வந்து கொண்டு போச்சு. அண்ட் விஜய் டிவி புகழ் வர்றாரு, ரெடின் கிங்ஸ்லாம் வராங்க. ஓகே, அவங்க வந்தாலுமே நல்லா இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஷார்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இன்னும் டியூரேஷன் கம்மி பண்ணி கொஞ்சம் ஸ்பீடு எடுத்துருக்கலாம். கதை ரொம்ப வந்து ஸ்லோவாக போகுது. அதில் சந்தானம் அவரோட இம்ப்ரூவைஸ் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே ஒவ்வொரு சீனையுமே எப்படி நாம் வந்து கவுண்டர் கொடுத்து எப்படியாவது வந்து அந்த சீனை கொஞ்சம் அழகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவர் வந்து இல்லை இறங்கியிருக்காரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய கொலைகள்லாம் நடக்குது, யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கும் போது கடைசியாக ஒரு மெசேஜ் ஒன்று என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெட் பாடிங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்து ஒரு 1 or 2 hours அந்த பாடியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி க்ரைமுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கேங்கை வந்து பிடிக்கிறது தான் இந்த படத்துடைய ஸ்டோரியாக இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து என்னென்னா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேம் அப்படிங்கிறது நிறைய நடக்குது அப்படிங்கிறத வந்து இந்த படத்தின் மூலமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யுவன் சங்கராஜா இந்த படத்துக்கு மைல்டாக அப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஒரு சந்தோஷ் நாராயண் மியூசிக் போட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான சவுண்ட்ஸில் யுவன் சங்கராஜா. பெரிய வேலை இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யுவன் சங்கராஜா அப்படின்ற தெரியாத அளவுக்கு இந்த படத்தில் வந்து அவர் மியூசிக் போட்டது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறோம். நிஜமாக இந்த படத்தை தியேட்டரில் போயிட்டு ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம காரி படத்துடைய விமர்சனம் பார்ப்போம். காரி இந்த படத்தில் சசிகுமார் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஹேமந்த் குமார் அப்படிங்கிறவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் ஒரு கார்ப்பரேட் வில்லன். இந்த கார்ப்பரேட் வில்லனுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, ஜல்லிக்கட்டு காளையை அடக்குறாங்க இல்லைங்களா. ஸோ ஜல்லிக்கட்டு காளை யாருக்கும் அடங்காமல் ஜல்லிக்கட்டு காளை ஜெயிச்சிருது இல்லைங்களா சில இடங்களில். ஸோ அப்படி யாருமே வீழ்த்த முடியாத அளவுக்கு ஒரு காளை இருந்தது அப்படின்னா, அந்த காளையை நான் வந்து கறியாக்கி நான் சாப்பிடுவேன் டின்னரா அப்படின்றது தான் இந்த வில்லனுடைய ஆசை. ஸோ அதனால் விஐபிங்களெல்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருப்பார். அப்படி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி உட்காந்துட்ருப்பாங்க. அதில் அந்த டின்னரில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து கறியை வந்து விருந்தா கெஸ்ட்டுங்களுக்கெல்லாம் வந்து கொடுப்பார் வில்லன்னு. அதெல்லாம் சாப்பிட்டு அந்த வில்லனை பார்த்து, வா இப்படிப்பட்ட ஆளா நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பில்டப்பை வில்லனு கொடுக்குறாங்க. இந்த வில்லன் வந்து இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, சசிகுமார் வந்து காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காளையை வந்து வளர்த்துட்ருக்காரு. அந்த காளையை நான் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. கடைசியில் அவர் சாப்பிட்டாரா இல்லை காலை வந்து இவரை சாப்பிட்டுச்சா அப்படின்றது தான் கடைசியில் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே எடுத்திருக்காங்க. எமோஷன் சீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஒட்டோட்டாக இருக்குது. இந்த படத்தில் டைலாக்ஸ் தாங்க ரொம்ப பவர்ஃபுல், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு டைலாக்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது கேட்கும்போது. அது வந்து அப்பாவுடைய டைலாக்ஸாக இருக்கட்டும், மகனுடைய டைலாக்ஸாக இருக்கட்டும், அல்லது மக்களுடைய டைலாக்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தனும் வந்து அந்த வசனங்கள் வந்து கனெக்டடாக ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சது. அதே மாதிரி மியூசிக் வந்து இமான் போட்டிருக்காரு, ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. கடைசியில் அந்த ஜல்லிக்கட்டு சீக்வன்ஸுக்கு வந்து மியூசிக் போட்டிருப்பாரு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அடாப்ட் ஆகி ஒரு 10 நிமிஷம் வந்து தியேட்டர் நம்ம இருக்கோம் அப்படின்றத மறந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அதை வாட்ச் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக எடுத்திருக்காங்க. ரேஸ் கோர்ஸ் சீன்ஸு, அந்த வில்லன் கூட ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும் ஒரு செட்டில், இதில் அது ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காங்க. காலை மாடெல்லாம் போயிட்டு ஒரு விஷயம்லாம் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக படம் பார்க்குறதுக்கே, இது சசிகுமார் படமாக இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். பட் ஆனால் சின்ன பட்ஜெட் மூவி தான், அவ்வளோ எக்ஸலண்ட்டாக மேக்கிங்கில் கலக்கியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படத்தையும் நீங்கள் தியேட்டரில் ஒரு முறை ட்ரை பண்ணலாம்.